வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாரும் இவ்வளோ நாளாக வெறித்தனமாக வெயிட் பண்ணிருந்த ஒரு தரமான படம் தாங்க. சுமார் 7 படத்தில் உள்வலி நான் நடிச்சு திரும்ப வர ஸ்க்ரீன்லே பார்க்க முடியாத நினைச்சிட்டு இருந்த உள்வலினு சிங்க மாதிரி வந்து நிற்க, ஸ்க்ரீனில் வந்தாலே சில்லறைய செதற விடுற நம்ம டெட்போலு, ஒத்தையா இல்லாமல் மொத்தமாக கிளம்பி வர இவங்க மட்டும் இல்லாமல் 90s கிட்ஸுக்கு நட்டுக்களை வைக்கிற கேரக்டர், 20s கிட்ஸை டப்பாங்குத்த ஆட வைக்கிற கேரக்டர்கள்னு கதை முழுக்க பல கேமியோக்களை வச்சு ஆற வாரமாக போகிற டெட்போல் அண்ட் உள்வலின் படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். படத்தை தியேட்டரில் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து நம்ம வீடியோ பாருங்க, அல்டிமேட் வாங்க கதைக்குள்ள போவோம். படத்தோட முதல் சீன்லயே டெட்போல காமிக்காங்க. உள்வலின் இன்னும் சாவல, அவனுக்கு தான் என்ன அடிபட்டாலும் சரியாக கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழிக்குள்ள உயிரோட தான் கடப்பான்னு சொல்லிட்டு உள்வலின் புதைச்ச இடத்தை போய் தோன்றான். அஞ்சாறு மணி நேரம் கை வலிக்க தோணதுக்கு அப்புறம் பார்த்தா இறந்து போன உள்வலினை இளம்பு கூட உட்காந்துருக்கான். கடுப்பான நம்ம டெட்போல், சரி வர என்ன செய்யு சொல்லிட்டு அவன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு எழுத்தாப
சொல்லிட்டு எலும்புக்கூடாதுக்கு நம்ம உள்வரினை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி இவங்க முன்னாடி வந்து நிற்கான். நம்ம உள்வரின் உடம்பு தான் பூரா அடமண்டியமா பண்ணதாச்ச. ஒவ்வொரு எலும்பையும் ஒவ்வொரு கத்தி மாதிரி சல்லு சல்லுன்னு வீசி வர்றவங்களை எல்லாம் கொள்றான். அடமண்டியம் மண்டை ஓட்ட வச்சு எதிராளி மண்டைய புழக்கிறான். இல்லையா உள்வரின் கைக்குள்ள இருக்கிற அந்த கத்தியில் எழுத்து இவன் கையில கட்டிட்டு ஒரு அமுக்கு அமுக்குறான் கைத்த. சட்டுன்னு உள்வரின் கையிலிருந்து வர்ற மாதிரியே வந்து நிக்கி அப்படியே அங்க சீன உரைய வச்சு இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டெட்போலுக்கும் உள்வரினுக்கும் எங்க கனெக்ஷன் ஆச்சு அப்படிங்கறத காமிக்க நம்மள பிளாஷ்பேக்கு கூட்டு போறாங்க. மார்ச் 1, 2018 நம்ம தலைவன் டெட்போல் இன்னும் பெரிய சூப்பர் ஹீரோவே ஆகல. ஆனா அவனுக்கு சக்திகள் இருக்கு, அதை ஏதாவது நல்ல வழியில பயன்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவெஞ்சர்ஸ் டீம்ல இவனு ஒரு மெம்பரா ஜாயின் பண்றதுக்காக இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கான். நம்ம டோனி ஸ்டார்க்கு டிரைவரா வேலை பார்த்தவர் தான் இப்போ அவெஞ்சர்ஸ்க்கு செக்ரட்டரி ஆயிட்டது. அவர் கேட்கற கேள்வி எதுக்கும் இவன் ஒழுங்கா பதில் சொல்ற மாதிரி தெரியல. அவெஞ்சர்ஸ்ல ஒரு டீம் மெம்பரா சேர்றதுதான் என்னோட கனவு, இது எனக்கு வேணும் அப்படின்னு இவன் சென்டிமெண்டலாம் அட்டாக் பண்ணி பார்க்கான். அப்படி இவன் இன்டர்வியூல பாஸ் ஆகல. போயிட்டு வாம்பி இன்னும் கதவுக்கு வெளியே பத்தி விட்டுதாங்க. 6 வருஷம் கழிச்சு நம்ம டெட்போல் கார் விக்கிற சேல்ஸ் பர்சனா இருக்கான். ஆனா அங்கேயும் அவன் சக்சஸ்ஃபுல்லால ஒரு மாசத்துக்கு ஒரு காரை விக்கிறதே பெருசுங்கிற மாதிரி இருக்கு. ஒரு நார்மலான வாழ்க்கை வாழணும் தான் மண்டையில போலி விக்க ஸ்டேப்பர் அடிச்சுக்கிட்டு சேல்ஸ் பர்சனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு அவன் பிறந்த நாள், வேலையெல்லாம் முடிச்சுட்டு நண்பனோட வீட்டுக்கு வரான். அப்ப தெருவில் நிக்கிற சில பேர் இவனை போட்டோ எடுக்கிற மாதிரியே இவனுக்கு தோணுது. ஆனா பார்த்தா நார்மலான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ரோடு லெவல் பாக்குற மிஷின் வச்சு பாக்குற மாதிரி தான் இருக்கு. என்ன இலவன புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ள போறான். அங்க இவன் நண்பர்கள் எல்லாமே இவன் பர்த்டேக்கு வீட்டுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. இவனோட ஆச்சி இரும்பு கை மாயாவின்னு எல்லாரும் அங்க வந்திருக்காங்க. அப்ப யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்கு. யாருன்னு போய் திறந்து பார்த்தா இந்த முதல் சீன்ல வந்தாங்களே வித்தியாசமான சூட் போட்டுக்கிட்டு சில மனிதர்கள், அவங்க ஒரு 5-6 பேர் நிக்காங்க. பார்த்தா டைம் போலீஸ் மாதிரி இருக்கு. நீதான் வேடு வில்சனான்னு கேட்க இவன் ஆமான சொல்லவும் சட்டுன்னு லத்திய நீட்டுறாங்க. என்ன சார் கேங் பேங்கா என்ன கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு இவன் கேட்கவும் சட்டுன்னு இவங்க லத்திய தூக்குறாங்க. அப்ப பின்னாடி ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகி ஒரு ஆள் இவனை உள்ள இழுத்து கொண்டு போயிடறான். கண்ணு முடிச்சு பார்த்தா ஏதோ ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துருக்கான். இவனுக்கு எய்தாப்புல கோட் சூட் போட்டு ஜம்முன ஒரு ஆள் இருக்கான். ஏ யார் வேணி அப்படின்னு கேட்டா இவன் பேர் பேரடாக்ஸ். டைம் வேரியேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு ஏதோ ஒரு டைம் டிராவல் பண்ற ஆர்கனைசேஷன் இவங்க நடத்துறாங்க போல இருக்க. இவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக இவன் தேவைப்படுறான்னு சொல்லிட்டு நம்ம டெட் போல தூக்கிட்டு வந்துட்டாங்க. அது என்ன காரணம்னா இவன் டைம் லைன் இல்லாத வேற ஒரு டைம் லைனை ஒரு கொடூரமான விதியில இருந்து காப்பாத்துறதுக்காக இவனை கொண்டு வந்திருக்காங்க. நாங்க உன்னை தேர்வு பண்ணல, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க, அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி இருக்கிற ஸ்கிரீனை காமிக்கங்க. அங்க ஒரு 3-4 டிவில வெவ்வேறு டைம் லைன்ல நடக்கிற விஷயங்கள் தெரியுது. இவன் மண்டையை கழுவி இவனை மிஷன்ல இறக்குறதுக்கு தயார்படுத்துறாங்க. இவனுக்காகவே பிரத்யேகமா தச்சு வச்ச டெட்புல் சூட்டை போட்டு விடுறாங்க. அடமாண்டியம் உலோகத்தால செய்யப்பட்ட ஸ்பெஷல் கட்டண வாள்களை இவனுக்கு கொடுக்காங்க. அதெல்லாம் சொருவிக்கிட்டு நல்ல எக்ஸைட்மெண்டோட வர்ற நம்ம ஆளு இந்த மிஷனை பத்தின முக்கியமான விஷயத்த உனக்கு சொல்ல மறந்துட்டேன், நீ போன பிறகு திரும்ப உன்னோட வீட்டுக்கு போக முடியாது அப்படிங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டனா ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒவ்வொரு டைம் லைனுக்கும் ஆங்கர் பீயிங் ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த ஆள் இறந்துட்டேனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த உலகமே அழிஞ்சிடும். அதுதான் உன்னோட உலகத்துக்கும் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல நம்ம அவ்வளவு பெரிய ஸ்பெஷலான ஆளா அப்படின்னு நினைக்கா. அட மெண்டலு நீ கிடையாதுவே, அது உங்க உலகத்தோட ஆங்கர் பீயிங் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோகனை காமிக்கான். அந்த சின்ன பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் உயிரை தானே விட்டதால அந்த உலகத்தோட ஆங்கர் பீயிங் அந்த லோகன் இறந்துற அந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் அழிஞ்சிருங்க. சரி என்னோட மிஷன் என்ன அப்படின்னு கேட்க உன்னோட உலகத்திலிருந்து அவெஞ்சர்கள் இருக்கிற உலகத்துக்கு அனுப்புறதான் என்னோட வேலை. ஏன்னா லோகன் இறந்த பிறகு உன்னோட உலகம் கொஞ்சம் கொஞ்சமா சாவுறதை என்னால பார்க்க முடியாது. அதனால அதை ஒரே அடியா ஒட்டுமொத்தமா முடிச்சு தள்ளுறதுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் மிஷினை உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான மிஷினை காமிக்கான். அதை சுத்தி ஒரு 4-5 பேர் சூட்டு போட்டு வேலை வேற பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது என்ன மிஷின் கேட்டா இதுதான் டைம் ரிப்பர் மிஷின். இதை மட்டும் நான் முழுசா கட்டி ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னா உன் உலகம் பூரா 1 செகண்ட்ல தூசி ஆயிருங்க. ஆனா டெட்புல் மாதிரி சக்தி கொண்ட ஒரு ஆளு வேஸ்ட் ஆக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை அவெஞ்சர்ஸ் இருக்கிற டைம் லைன்ல ஜாயின் பண்றதுக்காக அவங்க உலகத்துக்கு அனுப்பிவிட கூட்டு வந்திருக்கான். ஒன்னு நீ உன் உலகத்துக்கே போய் உனக்கு பிடிச்சவங்க கூட இருந்துகிட்டு அவங்க கூட சேர்ந்து நீயும் சாவலாம், இல்லனா அவெஞ்சர்ஸ் மாதிரி ஒரு மைட்டியான டீம் கூட சேர்ந்து அந்த உலகத்தை நீ காப்பாத்தலாம். என்ன பண்ண போறங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல நான் முடிவு பண்ணிட்டேன். குழிக்குள்ள கடக்க லோகனை திரும்பி எழுப்பி கொண்டு வந்து உன் சங்க இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே ஒரு முட்டை முட்டிட்டு அங்கிருந்து தாவி ஓடுறான். அங்கிருந்து ஓடினவன் தான் லோகனை எழுப்பி அவன் உலகத்தை காப்பாத்தலான்னு சமாதி குழியை தோண்டி பார்த்திருக்கான். அதுக்குள்ள நம்ம உள்வலின்னு எலும்பு கூட கலந்திருக்கான். அப்ப அவனை விரட்டி வந்த போலீஸ் தான் டைம் போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு
இங்க வந்திருக்காங்க. ஆனா அவங்க எல்லாத்தையும் லோகனோட எலும்பு வச்சே குத்தி கொன்னவன். அவங்க டைம் போர்ட்டல் ஓபன் பண்றதுக்கு பயன்படுத்த ரிமோட் ஆட்டையை போட்டுக்கிட்டு இவன் இல்லைன்னா வேற டைம் லைன்ல போய் இன்னொரு லோகனை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்தி வரான். ஒரு உலகத்துக்கு போனா அங்க லோகனும் இடுப்பளவுக்கு தான் இருக்கான். இது சரிபட்டதான்னு சொல்லிட்டு பட்ட நம்பிக்கை இன்னொரு உலகத்துக்கு போனா அங்க நல்லா பிடிஎஸ்எம் கிம்ப் மாதிரி இருக்கிற லோகனே இவனை போட்டு வெளிவெளி வெளுத்து விட்டுருதான். இப்படியே ஒவ்வொரு உலகமா போனா எந்த உலகத்துக்கு போனாலும் இவனை போட்டு கொள்ளு கொள்ளு கொள்றாங்க. அதுல ஒரு உலகத்துல லோகன் ஆளு பார்க்கவே வித்தியாசமா இருக்கான். இவன் ஏன் இப்படி இருக்கான், இவன் யாரு அப்படிங்கறத கரெக்டா கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். ஆக இப்படி ஒரு ஏழு எட்டு உலகங்களுக்கு தெரிஞ்சு கடைசியா அமைதியா இருக்கிற ஒரு உள்வெளினா கண்டுபிடிச்சிடறான். நீட்டா உட்காந்து கட்டிங்க போட்டுருந்த அவன்கிட்ட போயிட்டு என் கூட வா அப்படின்னு சொல்ல, யார்ல நீ காஸ்பிளே பேரலையில வர மாதிரி இருந்துகிட்டு என்ன கூட கூப்பிடுற அப்படிங்கவும் லோகனுக்கு கடுப்பா வரான். வர முடியாதுன்னு சொல்ல நம்ம டெட்புல் துப்பாக்கியை காமிச்சு மிரட்டி கூப்பிட ஒரு சுதியை ஏத்திக்கிட்டு இவனை பாத்துருன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஒரு பீர் எடுத்து மூச்சு விடாம மடக்கு மடக்குன்னு குடிச்சாலு அடுத்த செகண்ட் அங்கேயே பிளாட் ஆகி மலந்துடுறான். சரிட்டு இழுத்து கொண்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேல தூக்கி போட்டு அந்த பட்டன் அமைக்கி திரும்ப இந்த பேரடாக்ஸ் இருக்கிற அவன் டைம் ஆபீஸ்க்கே வந்து இந்த லோகனா அங்க போடுறான். என் உலகத்துல உள்ள லோகன் செத்தனால தானே என் உலகத்தை அழிக்க பாக்க, அதுக்கு பதிலாக இவன் அங்க வச்சுக்கோங்க. ஆட பாவி மவனை, நீ எந்த ஒரு லோகனை கொண்டு வந்திருந்தாலும் ஏதாவது பண்ணி சமாளிச்சிருந்திருக்கலாம். நீ கொண்டு வந்திருக்கிறது இருக்கிறதுல ஒஸ்டான ஒரு உள்வெளின்னு தன்னோட மொத்த டீமையும் பழி கொடுத்த உள்வெளின். இவன் இவனெல்லாம் வச்சு உன் உலகத்தை காப்பாற்ற முடியாது, உன் உலகத்தை ஒரு செகண்ட்ல முடிக்கலதான் என்னோட டாஸ்க் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சரிபட்டு மாட்டேன், உன் பாசுக்கு போன போடு, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம டெட்புல் வாய்ச்சாவளால் விட்டுக்கிட்டு இருக்க. கையில வச்சிருக்கிற கம்ப வச்சு லைட்டா ஒரு தட்டு தான் தட்டுறான். டெட்புல் இந்த இடத்துல காணாம போயிடுறான். அதை பார்த்த உள்வெளினுக்கு பீதி ஆயிருது. அவனை குப்ப உலகத்துக்கு அனுப்பிட்டேன், நீயும் அங்கதான் போக போற அப்படின்னு சொல்ல கடுப்பாயி கையில உள்ள கத்தியை நீட்டிக்கிட்டு உள்வெளின் ஓடி வரான். அவனையும் ஒரு தட்டு தான். கண்ணு முழிச்சு பார்த்தா நம்ம டெட்புல் ஏதோ ஒரு பாலைவன உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கான். எய்தாப்புல உள்வெளி நிக்கான். இல்ல கொஞ்சம் கையுறுத்து தூக்கி விடு அப்படின்னு சொல்லவும் இது தூக்கி விடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை கத்திய வச்சு டெட்புல் வயிற்றுல குத்தி அவனை தூக்குறான். நான் பாட்டுக்கு செவனேன்னு என் உலகத்துல சரக்கடிச்சிட்டு இருந்தேன், என்ன கொண்டு வந்து இப்படி மாட்ட வச்சுல, இது என்ன இடம்ல அப்படின்னு கேட்க டெட்புல் இத பார்த்தா கல்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல ஏ சோக்கா அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால இவனை குத்த இவன் வால் எடுத்து அவன் அல்லையில சொல்வ ஒரே ரத்த களறி ஆயிடுது அப்போ ஒரு கட்டத்துல டெட்புல படுக்க போட்டு இவன் கழுத்தை வெட்ட போவ சட்டுன்னு அதை நிப்பாட்டி நீ உன் உலகத்துல பண்ண தப்ப திரும்ப மாத்திடலாம் அதுக்கு நான் உதவி பண்றேன் நீ எந்த குற்ற உணர்ச்சியால குடிச்சு குடிச்சு உன் வாழ்க்கை அழிக்கோ அந்த நிகழ்வே நம்ம மாத்தி அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் உள்வெளின் ஒரு செகண்ட் யோசிக்கும். அப்ப திடீர்னு அங்கிருந்து எவனோ கத்துறான், யாருன்னு திரும்பி பார
ஜெயிலியும் பைரவும் அந்தரத்துல பறந்துட்டு இருந்தவன் அங்க கிடக்கிற கம்பியில போய் ஜங்குன்னு விழுந்துடுறான். ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சுக்கிட்டு அவரு கீழே சரிஞ்சிடுறாரு. உடனே நம்மளுக்கு ரெண்டு பேரும் இவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா எனக்கு உங்களை தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு சடாமுடி வச்ச தாடிக்கார ஒருத்தன் வண்டியில இருந்து குதிச்சு வந்து இவங்களை போடுறதுக்கு வரான். அதை பார்த்து நம்ம உள்வதினு கை ரெண்டுலையும் கத்திய விட்டுக்கிட்டு ரெட்டி அணிக்க கெடா சண்டை போடுற மாதிரி ரெண்டு பேரும் நேருக்கு நேர் ஓடுறாங்க. அப்படி கிராஸ் பண்ண மாதிரிலாம் தெரியுது. அடுத்த செகண்ட் அந்த தாடிக்காரன் தலை உடம்புல இருந்து துண்டா கீழே வந்துருது. வேற யாரா நிற்கிறாளே அப்படின்னு கேட்கவும் அங்க ஒரு பெரிய காந்தம் ஒண்ணு உருவாயி அது நம்ம உள்ளூரின ஷாட்டு நிறுத்துக்கிடுது. அதோட சேர்ந்து டெட் போல மாட்டிக்கிட இவங்க மூணு வேலையும் ஒரு வட்ட குண்டுக்குள்ள போட்டு எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எந்த இடம்ல இது அப்படின்னு கேட்கவும் தான் அந்த டிவிஏ ஆர்கனைசேஷனை எடுத்து யார் குரல ஒசத்தினாலும் அவங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அங்க இவனுக்கு நம்மளை பிடிச்சி மெட்டா ஜம்புங்கிற இடத்தை கொண்டு போய் நம்மளை மொத்தத்துக்கும் திரும்ப வர முடியாத ஒரு இடத்துக்கு அனுப்பிடுவாங்க. அங்கதான் நம்மளை இப்ப தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல என்ன நடக்குதுன்னு தான் பாத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அமைதியா போறாங்க. நேரா வண்டி ஒரு பெரிய கூடாரத்துல வந்து நிக்கி அவங்க தங்கி இருக்கிற இடமே ஆண்ட்மேனோட பழைய சூட்டு தான். அங்க இந்த கெட்டவங்களோட ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அதுல ஜகர் நாட்டு மாதிரி பெரிய பெரிய டிக்கெட்டுகள்லாம் இருக்காங்க. அப்போ அங்க கதவு திறக்க ஹீமேன் குகை மாதிரி இருக்கு. அதுக்குள்ள வீல் சேர்ல ஒரு மொட்டை ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். ஏ அவர எவரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அரண்டு போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இது ஏதோ ஒரு மொட்டை பொண்ணு. இவ நம்ம ப்ரொஃபசர் சார்லஸோட வேற உலகத்துல இருக்கிற ட்வின். இவங்க பிடிச்சிட்டு வந்த அந்த நெருப்பு மனுஷனை பார்க்கவும் இவனை பிடிக்கதான் நான் ரொம்ப வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இறுதியா மாட்டிட்டான் அப்படின்னு சொல்ல நம்ம டெட்பூல் இவன் உன்னை பார்த்து என்னென்னலாம் சொன்னான் தெரியுமா, நம்ம போற இடத்துல ஒரு சைக்கோ மொட்டச்சி ஒரு தீர்ப்பா பின்னாடி இருந்து பார்த்தா இளநீ கூடுக்கும் அவன் மண்டைக்கும் ஒரு வித்தியாசமும் தெரியாது அப்படி இப்படின்னு சொன்னான்னு கண்டா மாணிக்க நம்ம டெட்பூல் கதை அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்க. அதை கேட்டு கடுப்பான இவ லைட்டா கையத்தான் நவுட்ரா நம்ம நெருப்பு மனுஷனோட தோல் உறிஞ்சி அந்த இடத்துல வெடிச்சு செத்துறான். அப்ப திடீர்னு அந்த மொட்டை பொண்ணு பின்னாடி பார்க்கா வானத்துல மேகமெல்லாம் இருந்துகிட்டு இடி மின்னல் விழுந்துகிட்டு இருக்கு. நேரம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போறான். ஆனா நம்ம டெட்பூல் விடாம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க அப்ப நம்ம உள்வதின் இவட்ட இந்த வீல் சேர் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லவும் இந்த உலகத்துக்கு அப்ப
அப்பப்போ ஏதாவது ஒரு சார்லஸ் வந்துகிட்டு தான் இருக்கான். ஆனா பாவம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மண்டே போட்டுருந்தாங்க. அப்படி இப்படின்னு நம்ம ப்ரொஃபஸர் பத்தி தப்பா பேச கோவப்படுற உள்வதினு அவளை கொள்றதுக்கு பாயிரான். ஆனா அவ விரல் அசைவிலையே உள்வதின மண்ணில புதைச்சி அவனை அங்கே இங்கே அலக்கழிச்சிடறான். அதை பார்த்த டெட்புல் அரண்டு போய் நிக்க திடீர்னு அவன் எதிர்பார்த்த நேரத்துல அவன் கண்ணு வழியா கைய விடுறான். அப்போ நம்ம டெட்புல் மைண்டுக்குள்ள இருக்கிற எல்லா பிளாஷ்பேக்கையும் இவ பாக்குறான். எந்தவித கவலையும் இல்லாம ஊதாரித்தனமா இவன் சுத்திட்டு இருந்தனால நமக்குள்ள செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவ விட்டுட்டு போன அந்த வழியான அனுபவங்கள்லாம் இவனுக்கு திரும்ப நினைவுக்கு வருது. அதை அந்த முட்டச்சி நின்று கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்க சட்டுன்னு பின்னாடி இருந்து ரெண்டு கத்தி ஏந்தது. பார்த்தா நம்ம உள்வரின் அவ முதுகுல குத்தி அவளை அப்படியே தூக்குறான். ஆனா அவ்வளவு அசால்ட்டா இவனை தட்டி விட்டுட்டு இந்த என் ஆள் ஒருத்த வாரா முடிஞ்ச அவன் கூட சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறா. பார்த்தா வானத்துல இருந்துகிட்டு இருந்த அந்த மேகத்துக்குள்ளிருந்து ஒரு மேக பூதம் ஒண்ணு வெளியே வருது. அதை பார்க்கவே அங்கிருந்த எல்லா பயிர்களும் ஓடி போய் ஒளிஞ்சிடறாங்க. அது நேரம் வந்து வெளியே இருக்கிற நம்ம ஆளுகளை அட்டாக் பண்ண பார்க்க அங்க ஒரு பறக்கிற வாகனம் ஒண்ணு இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து பறந்து எஸ்கேப் ஆயிடறாங்க. நேரா போய் ஒரு தூரத்து மலையில விழுறாங்க. அப்ப நம்ம உள்வரினோ இனிமேல ஓம் பேச்ச நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றதை நீ கேளு. அந்த நெருப்பு மனுஷன் சாவதற்கு முன்னாடி நம்ம கூண்டுக்குள்ள ஒண்ணா போறப்போ வேற சில ஹீரோக்கள் இருக்கிறதா சொன்னா, அவங்கள கண்டுபிடிச்சு நம்ம டீம் சேர்ந்தா மட்டும் தான் இங்கிருந்து எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நடந்து போறாங்க. அப்ப திடீர்னு ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு எய்தாப்புல ஓடி வருது. இது நம்ம டெட்புலோட நாய் தான், இது எப்படி இங்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவன் தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தா பின்னாடியே ஒருத்தன் ஓடி வரான். யாருன்னு பார்த்தா வேற ஒரு டெட்புல், தலையெல்லாம் முடிய வச்சுக்கிட்டு சாமுராய் ஜாக் மாதிரி வந்து நிக்கான். அவன்கிட்ட இவங்க பார்டர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்தை தேடுறதாவும் அங்க இருக்கிற சூப்பர் ஹீரோக்களோட ஒரு டீம் ஒன்று உருவாக்க போறதாவும் சொல்றான். நீங்க என்னத்தையும் ஆக்குங்க, ஆனா நான் இருக்கிற இடத்துல சந்தோஷமா தான் இருக்கேன். அந்த பக்கமா ஒரு 20 கிலோமீட்டர் போனீங்கன்னா நீங்க கேட்கற இடம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறதுக்காக ஒரு காரையும் ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கான். அதை எடுத்துக்கிட்டு இவங்க ஓட்டுறாங்க ஓட்டுறாங்க ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடம் வந்த வாணிக்கு தெரியல. ஆனா நம்ம டெட்புலால கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாத வாய வச்சுக்கிட்டு தொடங்கலாம் பேசிட்டு ஒரு கட்டத்துல உடனே கத்தி எடுத்துக்கிட்டு அவன் இடுப்புல ஒரு ஏந்து ரெண்டு பேருக்கும் முரட்டுத்தனமான சண்டை சண்டை போட்டு டயர்டாகி அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. ரெண்டு பேரும் நல்லா அசந்து தூங்கிட அவங்க ரெண்டு பேர்த்தையும் கட்டி போட்டுட்டு காரை யாரோ ஓட்டிக்கிட்டு போயிடறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா வித்தியாசமான ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆனா கையில பாட்டில் இருக்கிறவர எந்த இடமா இருந்தாலும் சரிதான் நம்ம உள்ளூரின் சொல்றான். அப்ப திடீர்னு அந்த இடத்துக்குள்ள யாரும் வர்ற மாதிரி தெரியாது. யாருன்னு பார்த்தா எலக்ட்ரா. இவளை பார்த்த டெட்புலும் உள்ளூரின் சாக்கை நிக்க அதுக்கு அடுத்த இன்னொரு பெரிய சாக்கு கொடுக்குற மாதிரி பின்னாடி ஒரு ஆள் நடந்து வராரு. யாருன்னு பார்த்தா 90 கிட்ஸ்களோட சிம்ம சொப்பனமான டிராகுலா படத்துல நடிச்ச பிளேடு எலனிய சிவர மாதிரி டிராகுலாக்குல வெட்டி சிவன ஒரு லெஜெண்ட். அப்படியே அவர் பின்னாடி சீட்டு கிட்ட வச்சு செதில் செதிலா வெட்டி எலியில ஒரு சீட்டு வித்த கதை ஒருத்தனும் வரலாம். ஆனா ட்விஸ்டுக்கெல்லாம் ட்விஸ்டா நம்ம லோகன் படத்துல ஒரு குட்டி பொண்ணு இருந்தாலே அவளும் அங்க வரா. இவங்க எல்லாமே ஒரு டீமா குழுவா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி இவங்க எல்லாம் ஒரு டீமா சேர்ந்த இங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலான்னு யோசிக்காங்க. சரி பொதுமையா நம்ம ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு அங்கேயே தங்கிடுறாங்க. நம்ம லோகனு வெளியே உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்க அப்ப அந்த குட்டி உள்வரின் பொண்ணு அங்க வரா. என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லவும் நீ என்ன வேற ஆள் நினைச்சு பேசிட்டு இருக்க, நான் ஒண்ணும் ஹீரோ கிடையாதுங்க. அந்த பொண்ணு அவ உலகத்துல இருந்த லோகனை நினைச்சு இவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க. இவனோட குடிப்பழக்கத்தால எப்படி இவன் டீம் மொத்தமா இறந்தது அப்படிங்கறத சொல்லி கண் கலங்கி மன உடஞ்சு உட்கார்ந்துருக்கான். அதை எல்லாத்தையும் அவட்ட இவன் எடுத்து சொல்ல நீ என்னமோ சொல்லிக்கோ, ஆனா எனக்கு எப்பவுமே நீ ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் இந்த டிவியில இருக்கிற நம்ம பாரடாக்ஸ்க்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம நெருப்பு மனுஷனோட சக்தியை ஒருத்தன் உறிஞ்சானே அவன் தான். உள்வரினே டெட்புல் எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், அவங்கள அன்னைக்கே போட்டுக்கணும். இந்த மொட்டச்சி தான் தேவையில்லாம அவங்கள தப்பிக்கி விட்டுட்டா. ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவங்கள நான் போடுறேன், ஆனா எனக்கு நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு பாரடாக்ஸ் கூட பேரம் பேசிக்கிட்டு இருக்கான். டைம் ரிப்பது மிஷின் இன்னொரு 4-5 மணி நேரத்துல ரெடி ஆயிரும். அது வரைக்கும் அவங்கள அந்த உலகத்தை விட்டு எஸ்கேப் ஆக விட்டுறத அப்படின்னு சொல்ல இந்த மண்டையனும் சேரின்னு களத்துல இறங்குறான். காலங்காத்தால விட்டியதுக்கு முன்னாடியே கார் எடுத்துக்கிட்டு நம்ம டீம் நேர அந்த மொட்டச்சி குரூப் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. தூரத்துல வந்துட்டு இருக்கும் போதே கார் சன்ரூஃப் வழியா வெளியே வந்த பிளேடு ஒரு ராக்கெட் லான்ச்சர் எடுத்து டம்னு ஒரு அடி கதவு வெடிச்சு செதல கார் எடுத்துக்கிட்டு நேரம் உள்ள வந்துடுறாங்க. மங்காத்த அஜித் மாதிரி காரை கட்டு போட்டு நிப்பாட்டிட்டு 5 பேரும் வெளியே வந்து கெத்தா நிக்க இவங்களை சுத்தி இருக்கிற எல்லா பயல்களும் பிளாஸ்மா கண்ணு லேசர் கண்ணு வீடியோ கேம்ஸ் வர்ற எல்லா கண்ணையும் கொண்டு இவங்களை ஏம் பண்றாங்க. எல்லாரும் பாஞ்சு போக ஒரு பெரிய கேங் வாரே அங்க நடக்கு. வயசானாலும் உங்க அழகும் ஸ்டைல் இன்னும் குறையலங்கிற மாதிரி நம்ம பிளேடு பறந்து பறந்து வெட்டுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சீட்டாட்டக்காரனும் அவன் சீட்டுகளை விட்டு வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம உள்வெளியும் டெட்புலும் எதிரில் வர்றவங்க எல்லாம் பயிர வெட்டுற மாதிரி வெட்டிட்டு நேரா மொட்டச்சி இருக்கிற ரூமுக்குள்ள போறாங்க. ஆனா அவ்வளோ அசால்ட்டா விரல் அசைவுல நம்ம டெட்புல துவச்சி தூக்கி போட்டுருதான். உடனே உள்வெளியே இவ தலையை வெட்டினா மட்டும் தான் இவளை கொல்ல முடியும்னு சட்டுன்னு கையை வாங்குறான். ஆனா அவனையும் ஒரு சொட்டு வேர்வை கூட சிந்தாம பொட்டலம் அடிச்சிடறான். இங்க வெளியே நம்ம பிளேடு போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்க சீட்டாட்டக்காரன் கொள்றான். இன்னொரு சைடு நம்ம லோகன் குட்டி பாப்பா ஒத்த ஆளா பைல்வான் ஜகல் நாட்டை முடிச்சு தள்ளிடுறான். இங்க உள்ள நம்ம உள்வெளியே அசைய முடியாம அந்த மொட்டச்சி முன்னாடி மண்டி போட்டு இருக்க இவன் தலையில கை வச்சு இவனோட நினைவுகள் என்னங்கிறத பாக்குறான். இவனோட வழியான நினைவுகளை பார்த்து இவன் மண்டக்குள்ள போனவன் உன் வாழ்க்கையில என்னால அமைதியை கொண்டு வர முடியும், என்னைக்குமே வழி இல்லாத அமைதியை உனக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம லோகன் குட்டி பொண்ணு கீழே இருந்து ஒரு பேக் ஒண்ணு தூக்கி வீசுறா. ஜகர்நாட்டை கொண்ட நம்ம குட்டி பொண்ணு அவனோட ஹெல்மெட்டை தூக்கி வீச அதை அந்த மொட்டையோட மண்டையில மாட்டிடுறாங்க. இப்ப இவளால அந்த மைண்ட் கண்ட்ரோல் பவரை யூஸ் பண்ண முடியல. ஒழுங்கா எங்களை எங்க உலகத்துக்கு அனுப்பு இல்லைன்னா உன் தலையை தெரிவிக்கலாம் அப்படின்னு டெட்புல் மல்றான். அட முட்டாப்பல, இந்த ஹெல்மெட்டை போட்டிருந்தா என் சக்தியவே பயன்படுத்த முடியாது, பிறகு எப்படி உங்க உலகத்துக்கு அனுப்ப முடியும். ஆனா அந்த ஹெல்மெட்டை மட்டும் எடுத்தனா அடுத்த செகண்டே உன் எலும்பு கூட மிஞ்சாத அளவுக்கு ஒன்னு கொண்டுருவேன் அப்படின்னு மல்றான். அப்ப திடீர்னு டம்மு
டம்னு இவன் உடம்புல துப்பாக்கி குண்டு பாயுது. யாருன்னு பார்த்தா பேரடாக்ஸ் கூட பேரம் பேசினானே அந்த பையன் இவ்வளவு சுட்டுதான். அதை பார்த்த உள்வதியன் கடுப்பாயி அவன் மூஞ்சல ஒரு குத்து குத்த அவன் அங்கேயே மயங்கி விழுந்துறான். இப்ப ஹெல்மெட் எடுக்கலாம் இவன் செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு உள்வதியன் சொல்ல தலையில உள்ள ஹெல்மெட் எடுக்கவுமே அவ உடம்பு சரியாயிருது. என்னதான் இவ கெட்டவள் இருந்தாலும் இவ உயிரை காப்பாத்தின கடனுக்காக இவங்களுக்கு உதவி பண்ண முன்வர்றான். பல நாளுக்கு முன்னாடி இங்க ஒரு மந்திரவாதி வந்ததாகவும் அவனை அணு அணுவா தோலை உரிச்சு இவ கொண்டதாகவும் சொல்றா. ஆனா அவன் தந்த ஒரு பொருளை மட்டும் எடுத்து பத்திரமா பாக்கெட்ல வச்சிருந்திருக்கா. அது வேற ஒண்ணுல நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ட்ரிங்கெட்டு. அதை கையில மாட்டிக்கிட்டு ஒரு சுத்து சுத்தவுமே இவங்க உலகத்துக்கு போறதுக்கான போர்ட்டல் ஓபன் ஆவ அதே நேரத்துல எய்தாப்ல அந்த மேக பூதம் இவங்களை திங்கிறதுக்காக பறந்து வந்துகிட்டு இருக்கு. நேரல்ல மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடி போய் அந்த போர்ட்டலுக்குள்ள தாவது அதே நேரம் அந்த மேக பூதமும் வந்து இவங்களை முழுங்குது. ஆனா நம்ம பயலுக சக்சஸ்ஃபுல்லா இவங்க உலகத்துக்குள்ள வந்துடுறாங்க. இங்க நம்ம மொட்டச்சியோ இவ்வளவு துப்பாக்கியால சுட்டானே அவனை பிடிச்சி எதுக்குள்ள என்ன சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவுமே அவன் பயந்தளிச்சு எல்லா உண்மையும் சொல்லிடுறான். டிவியால இருக்கிற அந்த பேரடாக்ஸ்ங்கிறவன் உன்னை கொண்டனா என்ன இந்த உலகத்தை விட்டு வெளியே கொண்டு வரன்னு சத்தியம் பண்ணா அதுக்காக தான் பண்ண அப்படின்னு சொல்ல இங்க பேரடாக்ஸ் காமிக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த உலகத்தை விட்டு தப்பிச்சு வந்ததை இவன் டைம் லைன் வீடியோல பாத்துறான். ஐயோ வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து தப்பிச்சு ஓட பக்கான். ஆனா கரெக்டா அவனை மடக்கி பிடிச்சிருக்காங்க நம்ம டெட்பூலும் உள்வதும். எப்படி திரும்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்க பின்னாடி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போர்ட்டல் ஓபன் ஆகுது. உள்ள இருந்து வெளியே வரவனால அடியாளு தலைவரே பிரச்சனை ஆயிட்டு அப்படின்னு சொல்லவும் அவன் தலையை திருகி கொண்டுகிட்டு வாரா நம்ம மட்டச்சி என்ன தைரியம் தான் என்ன கொல்ல பார்த்துப்பே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மண்டைக்குள்ள கையை விடுறவ விரல உள்ள உடவுமே அவன் மைண்ட்ல இருந்து அந்த டைம் ரிஃப்டர் மிஷினை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் இவளுக்கு தெரிய வந்துருது. நான் பாட்டுக்கு செவனே அந்த குப்ப உலகத்துல இருந்தேன் இவங்களை அனுப்பி எல்லாத்தையும் கெடுத்துட்டே இப்ப அந்த மிஷினை பயன்படுத்தி இந்த யூனிவர்ஸ் மட்டும் இல்லாம எல்லா யூனிவர்ஸையும் அழிச்சு மொத்த உலகத்துக்கும் நான் தான் கடவுளாக போறேன்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போயிடுறான். டைம் ரிஃப்டர் மிஷினை ஆன் பண்ணி விட்டுற உடனே டிவிஏ ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்களுக்கு அலர் அடிக்கி உலகத்தை அழிக்க அவ தயாராயிட்டு இருக்க. ஒரு விஷயத்தை மட்டும் அவன் மறந்துட்டா அவர் ரோட்டில் ஓபன் பண்ணி வந்தாலே போர்ட்டல் அதை மூடாமே போயிட்டா. அந்த போர்ட்டல் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே போது எந்திரிச்சு வந்த நம்ம உள்வரின் டெட்பூலும் அதே பாக்கங்க. அதுக்குள்ள இருந்து நம்ம சாமுதாய் டெட்பூல் வரான். ஆனா அவன் மட்டும் இல்ல இது வரைக்கும் எல்லா உலகத்துல இருந்தும் அந்த குப்ப உலகத்துக்கு அனுப்பி விடப்பட்ட டெட்பூல் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வராங்க. பார்த்தா ஒரு ஊரே கிளம்பி வருது. அதை பார்த்து மிரண்டு போன நம்ம உண்மையான டெட்பூல் அவங்க முன்னாடி போய் நின்று எல்லாரும் நான் பேச கொஞ்சம் கேளுங்க நான் தான் உடம்புக்குள்ள அடமாண்டியம் செலுத்தின ஸ்ட்ராங்கான டெட்பூல் அப்படின்னு சொல்லவும் அங்க இருக்க ஒரு சின்ன பையன் வாய் திறந்து பேசுறான் அவன் டெட்பூல் இல்ல கிட்பூலாம் என்னடா இது சோதனை அப்படின்னு சொல்லவும் அந்த டெட்பூல் கூட்டம் சடார்னு துப்பாக்கி எடுத்து நம்ம ஒரிஜினல் டெட்பூல சுட ஆரம்பிச்சிடறாங்க. உடனே முன்னாடி இருந்த அந்த சாமுதாயம் மண்டையான கேடயமை பயன்படுத்தி இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடி ஒரு கார் பின்னாடி ஒளிஞ்சிடறாங்க. நம்ம உயிரை காப்பாத்த இவங்களை போட்டு தெளிஞ்ச வேண்டிதான் அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டு பேரும் கெத்தா வழியை நடந்து வராங்க. அப்ப நம்ம உள்வதின் அவன் தலைக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்க் இழுத்து போடவும் வாட் த ஃபக் மொமெண்ட் சிங்க மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அந்த மொத்த டெட்பூல் பட்டாளத்தை எடுத்து உள்ள பூந்த அடிச்சு எதிரில் வர ஒவ்வொருத்தனையும் செடியை வெட்டுற மாதிரி வெட்டி வீசிடுறாங்க. சுமார் 5 நிமிஷம் சிங்கிள் டேக்ல வெட்டி வீசிட்டு அங்க வந்து நின்னா கீழே மலர்ந்து விழுந்த எல்லா பேரும் மறுபடியும் எழுந்துச்சு நிக்கும். அப்ப அங்க ஒரு சத்தம் கேக்கு. திரும்பி பார்த்தா ஒரு டெட்பூல் தனியா சைக்கிள் வந்து நிக்கும். முகமடிய கலத்தினா அது டெட்பூல் கிடையாது டெட்பூலோட ஃப்ரெண்டான பீட்டர். அவனை பார்த்த உடனே எல்லா டெட்பூலுக்கும் சந்தோஷம். ஏன்னா எல்லா உலகத்திலையும் ஒவ்வொரு டெட்பூலுக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்டா ஒரு பீட்டர் இருந்திருக்கான். அதை பார்த்த உடனே அவங்க ஜாலியா குதிக்க ஆரம்பிக்க நம்ம ரெண்டு ஆளுகளும் அங்கிருந்து நைசா நழுவிடுறாங்க. இங்க மொட்டச்சி அந்த டைம் ரிப்பேர் மிஷினை கண்டுபிடிச்சு அதை ஓபன் பண்றான். அதுக்குள்ள கைவிட்டு அந்த டைம் ரிப்பேர் மிஷினோட ரெண்டு எலமெண்ட்டையும் இவன் கையில கனெக்ட் பண்ணி அந்த சக்தி அப்படியே பெருசாகிறா. அதே நேரத்தில் நம்ம பேரடாக்ஸ் கிட்ட வந்த டெட்பூலும் உள்வரினும் இந்த மிஷினை எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு மிரட்டி கேட்க அந்த மிஷினுக்கு கீழே இருக்கிற சேம்பருக்குள்ள போய் அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணி விடுறதுதான் ஒரே வழி. இல்லனா இவ அந்த மிஷினோட சக்தி அதிகப்படுத்தி இருக்கிற எல்லா டைம் லைனையும் அழிச்சிருவா. ஆனா அந்த ஷார்ட் சர்க்யூட் பண்றதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. அதை பண்றப்போ அந்த மிஷினை வெடிச்சு சுமார் 2 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கிற எல்லாமே பீஸ் பீஸா சிதறும். எதுவுமே தப்பிக்காது. அதை பண்ண போற உங்களையும் சேர்த்து அப்படிங்க. எங்களுக்கு எல்லாம் என்ன ஆனாலும் ஒன்னும் ஆகாது அப்படின்னு டெட்பூல் சொல்றான். ஆனா இது அந்த மாதிரி விஷயம் கிடையாது. இது மேட்ரு ஆன்டி மேட்ரு எல்லாம் ஒன்னா சேர்ந்த ஒரு மிஷின். அது ரெண்டு மிக்ஸ் ஆகிறப்போ உங்களோட அணு முத கொண்டு அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம உலகத்தை காப்பாத்த இவங்க ரெண்டு பேரும் அங்க போறாங்க. ஆனா நம்ம டெட்பூல் உள்வதின் நிப்பாட்டி நீங்க இருந்து போயிடுவோன இது என்னோட உலகம் நான் தான் இதை காப்பாத்தணும் உன்னை தேவையில்லாம உள்ள இழுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு பதிலுக்கு உள்வதினும் எனக்கு திரும்ப என் உலகத்துக்கு போறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆனா உனக்கு உன் குடும்பத்துக்கு நண்பர்கள் இருக்காங்க அதனால நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிரு நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பவுமே எமோஷனலான நம்ம டெட்பூல் அவன் மண்டையில ஒரு அடி உள்வதின வெளியே தள்ளி போட்டு நம்ம டெட்பூல் உள்ள போய் கதவை பூட்டிக்கிறான். என் ஃப்ரெண்ட்ஸ் நான் கேட்டதா சொல்லு அப்படின்னு சொல்லி உள்வதினை காப்பாத்திட்டு நம்ம டெட்பூல் ஷார்ட் சர்க்யூட் பண்றதுக்காக அந்த சேம்பருக்குள்ள போறான். அந்த எலமெண்டோட கூட உடச்சு அதுல உள்ள கேபிளை வெளியே இழுத்து இன்னொரு சைடு எலமெண்ட் கேபிளை இவன் பிடிக்க பார்க்க கை எட்ட மாட்டுக்கு டைம் லைன் வேற கொஞ்சம் கொஞ்சமா அழிய போகுது. அப்போ கதவை உடச்சிட்டு வந்த உள்வரின் அந்த பக்கம் உள்ள எலமெண்ட் கேபிளையும் பிடிச்சி இழுத்து நம்ம டெட்பூல் கையை பிடிக்கவும் இவங்க ரெண்டு பேர் உடம்புக்குள்ள கரண்ட் பாயுது. அணு அணுவா அவங்க உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா அழிய அந்த மிஷினோட கனெக்ட் ஆயிருந்த மொட்டச்சியும் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்கா. ஃபுல் ஷார்ட் சர்க்யூட்டாகவும் அந்த மிஷின் வெடிச்சு அந்த மூணு பேரும் காத்தோட காத்தா கரைஞ்சிடறாங்க. ஆனா மல்டிவர்ஸ் காப்பாற்றப்படுது. அப்போ அந்த டிவி ஆர்கனைசேஷன்ல டைம் ரிப்பேர் மிஷின் ஆன் ஆகிற அலாரம் கேட்டு அந்த பாஸ் லேடி அங்க போலீஸ்களோட வந்துடுறாங்க. நம்ம பேரடாக்ஸ் நின்றுகிட்டு இருக்க எனக்கு எதுவும் தெரியாது அந்த மொட்டச்சி தான் குப்ப உலகத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்து மொத்த மல்டிவர்ஸையும் அழிக்க பார்த்தா. ஆனா என்னோட ஆட்கள் ரெண்டு பேரும் ஹீரோ மாதிரி போய் தங்க உயிரையே விட்டு இந்த உலகத்தை காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு
கட்டி அவன் நாடகமாடி அழுதுகிட்டு இருக்க, அங்க ஒரு சத்தம் கேக்கு. என்னன்னு திரும்பி பார்த்தா நம்ம உள்வலினும் டெட்போலும் அசால்ட்டா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஷாக் ஆகி போன பாராடாக்ஸ், இதுல இருந்து எப்படி தப்பிச்சியா அப்படின்னு கேட்டனா, எங்களை யாராவது ஒருத்தன் உள்ள போயிருந்தா கண்டிப்பா வச்சிருப்போம், ஆனா உள்வலினும் டெட்போலையும் ஒன்னா வச்சனா உயலை எங்களை கொல்ல முடியுமா அப்படின்னு டயலாக் அடிக்க, இந்த பாராடாக்ஸ் மண்டையம் தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பாஸ் லேடி அவனை அரெஸ்ட் பண்ணி குப்பலத்துக்கு அனுப்பி விட்டுறாங்க. இந்த உலகத்தையும் மொத்த மல்டிவர்ஸையும் காப்பாத்தன நம்ம டெட்போலுக்கும் உள்வலினுக்கும் நன்றி சொல்லிட்டு அந்த டிவியை பாஸ் லேடி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. பிறகு நம்ம டெட்போலு அவன் குடும்பம் நண்பர்கள் கூட ஜாலியா இருக்க, நம்ம உள்வலினும் இந்த உலகத்திலே பெர்மனண்டா செட்டில் ஆயிடுறான். எல்லாம் சுப மங்களம் சுமூகமா முடிய அதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இன்னைக்கு பார்த்த இந்த படம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.